வாழ்க்கையில் நமக்கு வர எல்லா வாய்ப்புகளையும் நாம் கரெக்டாக பயன்படுத்துகிறோமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தாங்க. ஸோ வாழ்க்கையில் வர எல்லா வாய்ப்பையும் நாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் ஒருத்தவர் இருந்தார். அவர் அதே ஊரில் இருக்கிற ஒரு விவசாயியோட மகளை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாரு. ஸோ அதனால் அந்த விவசாயியோட வீட்டுக்கு போய் அவருடைய பொண்ணை கொடுக்குமாறு அந்த விவசாயிக்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த விவசாயி சிம்பிளாக ஒரு பதிலை சொல்கிறாரு, நான் என் வீட்டில் 3 மாடை வச்சுருக்கேன், நீ அதில் ஏதாவது ஒரு மாட்டோட வாழை தொட்டுட்டின்னா நான் என்னுடைய பொண்ணை உனக்கு தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான், ஏன்னா ஈஸியாக ஏதாவது ஒரு மாட்டோட வாழை நம்ம தொட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஸோ இந்த போட்டிக்கான களத்துக்கு ரெண்டு பேருமே போகிறாங்க. அந்த இடத்துல அவன் 3 கேட்டை பார்க்குறான். ஒவ்வொரு கேட்டுக்கு பின்னாடியும் ஒரு மாடு இருக்குது. ஸோ அவன் மொதல் கேட்டுக்கிட்ட போயிட்டு இந்த மாட்டோடைய வாழை நான் தொடுறேன் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். கேட்டை திறந்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடு ரொம்ப கம்பீரமாக ரொம்ப பெருசாக இருக்குது. அதை பார்த்த உடனே, ஐயோ இந்த மாடையோட வாழை தொடுறது ரொம்ப கஷ்டம், நான் அடுத்த மாட்டோட வாழை தொடுறேன் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அந்த கேட்லேருந்து அடுத்த கேட்டுக்கு போயிடுறான். அடுத்த கேட்டுக்கு போயிட்டு அந்த கேட்டை திறக்கும்பொழுது அங்கே இருக்கிற மாடு அதை விட ரொம்ப பயங்கரமாக ரொம்பவும் வந்து ஆக்ரோஷமாக இருக்குது. ஸோ அந்த மாட்டை பார்த்ததுமே அவன் காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நான் இந்த மாட்டோடைய வாழை தொடுறதுங்கிறது நடக்காத காரியம், நான் 3வது மாட்டை போய் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3வது மாட்டுக்கிட்ட போகிறான். அந்த மாட்டுக்கிட்ட போய் அந்த கேட்டை திறக்கும்போது அங்கே பார்த்தா அவனுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அவனுடைய மனசில். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடு நிற்கவே ஒரு தெம்பு இல்லாமல் ரொம்ப ஒரு நோஞ்சி போய் தள்ளாடிக்கிட்டே அந்த மாடு நிற்கிது. ஸோ அதை பார்த்ததும் அவன் மனசு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ இந்த மாட்டோட வாழை நம்ம ஈஸியாக தொட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாட்டுக்கு பின்னாடி போய் பார்க்கும்பொழுது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு, அந்த மாட்டுக்கு வாழே இல்லைங்க. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, உங்களுக்கு வர வாய்ப்பு எளிமையானதாக இருக்கலாம் கடுமையானதாக இருக்கலாம், ஆனால் எல்லா வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்தணும். முதல்ல வர வாய்ப்பை தட்டி கழிச்சுட்டு 2வது இருக்கிற வாய்ப்புக்கு போகலாம், 2வது இருக்கிற வாய்ப்பை தட்டி கழிச்சுட்டு 3வது இருக்கிற வாய்ப்புக்கு போகலான்னு நீங்கள் எப்பயுமே நினைக்காதீங்க. முதல் வாய்ப்பு கடுமையாக இருக்கோ எளிமையாக இருக்கோ அதையே பயன்படுத்துங்க, அதில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதுதாங்க இந்த கதையோட சுருக்கம். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு கதையோட நம்ம வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.